கூட இருக்கணும். இந்த ராத்திரி வெள்ளம் அன்பு பிள்ளை கத்த தாமே இந்த வசனத்திலிருந்து நம்மளோடு கூட பேசுகிறவராக இருப்பாராக. எப்பொழுதெல்லாம் அவருடைய பாத்துல வருமோ அவரோட வசனத்தினால நம்மோடு கூட பேசுகிறவர். அதில நான் எப்பொழுது அடிக்கடி சொல்வேன், நம்ம எல்லாம் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறோம், கத்த தாமே நின்று நம்மளோடு கூட எவ்வாறாக ஒரு குடும்ப தலைவர் பிள்ளைகளோடு கூட பேசுவது போல, ஒரு தகப்பன் பேசுவது போல கத்த நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதில இந்த ராத்திரில எல்லாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்திலிருந்து ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட பேசுவாராக. அதில எடுத்து வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 12:11 நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை இங்க பார்க்கும்பொழுது மூன்று விதமான மக்களை இதை ஒரே வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஒரு வசனம் ஒரு பாகம் என்ன சொல்கிறதுனா நம்மளை பற்றி கூறுகிறது. இன்னொரு பாகம் எதை குறிக்கிறது? ஆண்டவரை பற்றி கூறுகிறது. இன்னொரு பாகம் சாத்தானை பற்றி கூறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை உண்மையாகவே இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஜெயித்தாதான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்ல பாருங்க, எந்த போட்டியிலும் நீங்க ஜெயிச்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உலக வாழ்க்கை உண்மையாக ஒரு பந்தயமாக இருக்கிறது, ஒரு பந்தய பொருளாக இருக்கிறது. அன்பு பிள்ளை இந்த பந்தயத்துல நாம் ஓடி ஜெயிக்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லையா, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லையா, நான் எனக்கு பரலோக ராஜ்யத்தின் சக்தி எனக்கு தெரியும், பரலோக ராஜ்யத்து இயேசப்பா எனக்கு தெரியும், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் என்று சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அன்பு பிள்ளையே எப்ப வேணாலும் தடுக்கி கீழே விழுந்துடலாம். அல்லையா, திராத்திர ஆண்டு சொல்ற நீங்க அவனை ஜெயிக்கணும். அல்லையா, ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தால்தான் உண்மையாகவே அந்த பந்தய பொருளுக்கை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். அல்லையா, உண்மையாகவே இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். 11 மீண்டும் ஒரு வாசிப்போம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் மரணமே எனக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அதற்காக நான் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் பாருங்க அன்பு பிள்ளை, முதல் வாசனமே என்ன சொல்கிறதுனா பாருங்க, எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு மரணமே வந்தாலும் நீ ஏசப்பாவை நீ என்ன செய்யக்கூடாது, நீ தொழுது கொண்டா ஏசப்பா மேல நீ அன்பு வச்சா உன்னை சாகடிப்பேன் அப்படி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். மரணமே வந்தாலும் சரி, அதுல இருந்து தப்பித்துக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், முயற்சி எடுக்க மாட்டேன். மரணமே வந்தாலும் நான் ஏசப்பா பிள்ளையாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நான் வைராக்கியமா இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உண்மையாகவே கப்பல் கவுந்து போனாலும் சரி, தலைகீழ போனாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, தப்பித்துக் கொள்ளும்படியாக நினைக்க மாட்டேன், என் ஏசப்பாவுக்காக வைராக்கியமா இருப்பேன். வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையாகவே இந்த நாலு ஆண்டு நம்மோடு கூட கற்றுக்கொள்வது என்னன்னா, நீ எப்படி வைராக்கியமா இருக்க. சிலர் பாருங்க, படிப்பு அழிந்து போகிறதாக இருக்கிறது. அழியாதவை ஒன்று பரலோக ராஜ்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தான் வைராக்கியமா இருக்கணும். என்னதான் நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எப்பேற்பட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடுவேன். அற்பமான உலக ஆசீர்வாதத்துக்காக நான் ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு உலக ஆசீர்வாதம் வருதோ வரலையோ, ஹல்லேலூயா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஹல்லேலூயா, அதற்காக அல்ல. ஹல்லேலூயா. உண்மையாக என் உடம்பே நாறி போனாலும் ஹல்லேலூயா, என் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. அன்று பிள்ளை, இந்த ராத்திரி உள்ள கர்த்தர் அப்பேற்பட்ட பிள்ளைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பிள்ளைகள் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும், கிடைக்காட்டி அல்லேலூயா உண்மையாகவே கத்தரை விட்டு விடுகிறார்கள். அன்பு பிள்ளையே, இப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் நாம் பரலோக ராஜ்யம் போவது ரொம்ப கடினமாக இருக்கும். அல்லேலூயா. நாலு ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பேர் மரணமே ஆனாலும் சரி, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. அல்ல, பவுல் சொன்னது போல, அல்லேலூயா, அவ்வளவாக வைராக்கியமாய் நீ வாழ்ந்தாதான் அல்லேலூயா சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், we are in the last days. அல்லேலூயா.
கடைசி காலத்துக்குள்ளாக வந்துட்டோம் அன்பு பிள்ளையே. உன் விசுவாசத்தை உண்மையாகவே பிசாசானவன் அசைக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. உண்மையாகவே நான் ஏன் இயேசப்பாவை ஆராதிக்கணும், நான் ஏன் இயேசப்பாவை தொழுது கொள்ள வேண்டும், அப்பேற்பட்ட கேள்வியை உன் இருதயத்தில் பிசாசானவன் போடுவான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட கஷ்டத்தின் பாரத்துக்குள்ளாக உன்னை நடத்துவான். ஏனென்றால் எவ்வாறாக கடைசி காலத்தில் நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமோ பிசாசானவன் போராடி கொண்டிருப்பான். அல்லேலூயா. நீங்க பரலோக ராஜ்யம் போகக்கூடாது என்று அன்பு பிள்ளை இந்த ராத்திரி ஆண்டவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யார் யார் வைராக்கியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் தான் பிசாசானவனை ஜெயிக்க முடியும். ஹாலேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹாலேலூயா. அன்பு பிள்ளை இந்த கடைசி கால மார்க்கத்தினால் பிரச்சனைகள் வரும். ஹாலேலூயா. பாடுகள் வரும், கண்ணீர் வரும். ஹாலேலூயா. கவலைகள் வரும். எது வந்தாலும் சரி. ஹாலேலூயா. இப்பொழுதே உங்க இருதயத்தை மேல கை வச்சு கொள்ளுங்க. ஹாலேலூயா. எது வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, என் இயேசுப்பாவுக்காக நான் வைராக்கியமாய் ஜீவிப்பேன். அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் கட்டாயம் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. அந்த கால சத்தம் கேட்கப்படும் போது கர்த்தர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களை அழைத்து போகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளை என் மேல வைராக்கியமா இருப்பானா? ஏனென்றால் பிசாசு போராடுறான். கடைசி காலம் பிசாசு போராடி கொண்டு இருக்காங்க. அநேகர் கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பார்களோ. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பார்களோ. அன்பா விசுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே தயவு செய்து விட்டு விடாதீங்க. இயேசப்பா விட்டு விடாதீங்க. அநித்தியமான உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசப்பா விட்டு விடாதீங்க. அலேலூயா. இயேசப்பா உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அலேலூயா. உங்கள் விசுவாசம் அசைக்கப்படுகிற காலம். அலேலூயா. இயேசப்பா விட்டு பின்வாங்குகிற காலமாக இது இருக்கிறது. விட்டு விடாதீங்க. அலேலூயா. அதனால தான் ஆண்டவங்களோடு கூட பேசுகிறார். சாத்தானை நீ எப்படி ஜெயிக்க முடியும் என்றால் மரணமே என்றாலும் சரி. அலேலூயா. இயேசப்பாவோட அன்பிலிருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. அல்ல, எத்தனை பேர் இந்த முடிவுக்குள்ளாக நீங்க வருகிறீர்களோ, எத்தனை பேர் இந்த வைராக்கியத்துக்குள்ளாக நீங்க வருகிறீர்களோ, உங்களுக்கு கட்டாயம் சாத்தானை ஜெயிக்க தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருப்பா. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோமா? அல்ல. அன்பு பிள்ளை இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் வைராக்கியமா யாரும் வாழ்றது இல்லை. அல்ல, இன்னும் கிறிஸ்தவர்கள் தான் பேர் கிறிஸ்தவர்கள் தான் அநேக ஆண்டுகள் சபைக்கு போனாலும் தங்களுக்கு தேவை, தங்களுடைய தேவையை சந்திக்கணும். அல்லேலூயா. தங்களுடைய தேவை ஆகணும். அல்ல, தங்களுடைய தேவைக்காக தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். அன்பு பிள்ளை நீ தேவைக்காக ஆண்டவரை தேடுவாய் என்றால் பரலோகத்தை இழந்து போவாய். அல்லேலூயா. இந்த ராத்திரி என்ன வந்தாலும் சரி, என் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் ராத்திரி இந்த பலிபீடத்தில் நான் பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கண்ணீர் வரும், கவலைகள் வரும். என்னடால் கடைசி காலத்தில் பிசாசு சும்மா இருக்க போவது கிடையாது. அன்பு பிள்ளையே. அல்லேலூயா. இந்த ராத்திரி நீ வைராக்கியமாய் இயேசுவாக இருப்பேன். அல்லேலூயா. வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. கஷ்டமான வாழ்க்கை தான், கஷ்டமான காலத்துக்குள்ளாக போறோம். இயேசுவா சீக்கிரமா வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி கண்ணை மூடி ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த வார்த்தையின் இருதயத்தில் தங்கட்டு இயேசுப்பா. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிற தாப்பனே. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 12:11 பார்க்கிற தாவி மரணமே என்றாலும் சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பின்வாங்க போவதில்லை. அல்லேலூயா. அதிலும் தப்பிக்கொள்வதற்கு நான் முடிவெடுக்க போவதில்லை. அல்லேலூயா. என் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், வைராப்பியமா நிற்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அப்பா, அநித்தியமான உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல. அல்லேலூயா. அநித்தியமானது உலக சுகத்துக்காக அல்ல. அல்லேலூயா. என் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், என் கர்த்தருக்காக ஜீவிப்பேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளை கலங்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருப்பா. அல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றியோடு மெச்சுதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மீன்பை இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, இந்த தலைப்பு வைராக்கியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த தலைப்போடு கூட இந்த வசனத்துக்குள்ளாக மீண்டும் நாம் கடந்து செல்லலாம். மூன்று காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும் என்றால், முதலாவது எடுத்துக்கொள்கிறேன், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்னங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்ன, அப்படி என்ன அர்த்தம் என்றால், அப்படியே அதே அதிகாரத்தை வெளிப்படுத்தல வச்சுக்கோங்க. அதே பக்கத்தில் வெளிப்படுத்தல் 13:8 வாசிப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்க கேட்போம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில்
பேதெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, 13 அதிகாரம் அந்தி கிறிஸ்துவை பற்றி கூறுகிறது. அந்தி கிறிஸ்துவின் காலத்துல யார் அவனை வணங்குவார்கள் என்றால், யார் கர்த்தருடைய ரகசிய வருகையில் கைப்பிடப்பட்டவர்களாக இருப்பார் என்றால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத. அல்ல, யாருடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதலையோ, ஹல்லேலூயா, அவர்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் என்றால் என்ன, எதை குறிக்கிறது என்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, உண்மையாகவே ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கொல்கதா மலையில நம்முடைய பாவங்களுக்காக ஜீவ பலியாக என்ன இயேசப்பா பலியிட எனக்காக பாவத்துக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவரே 3 உயிரோடு எழுமினார். ஹல்லேலூயா. அவரே சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாகவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் கட்டளையிட்டாரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தின் அடையாளம் என்னவென்றால், மூழ்கி ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அன்பு பிள்ளையே, ஜீவ புஸ்தகத்தில் தேவன் உன் பெயர் எழுதுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் லூக்கா 15 அதிகாரத்தில் 7 வசனத்திலும் 10 வசனத்திலும் பார்க்கலாம். ஒரு பாவி ரட்சிக்கப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ஒரு பாவி எப்படி மனம் திரும்புகிறான், ஹல்லேலூயா, மனம் திரும்புதலின் அடையாளம் மூழ்கி ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, இந்த காலத்தில் பார்த்து நீங்க வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்று சொன்னாலே பலருக்கு என்ன செய்யறாங்க, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு எடுத்துக்கிறேன், அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன், அப்பாட்ட கேட்கணும், பாட்டிட்ட கேட்கணும், அன்புள்ள எத்தனையோ கோரிக்கைகளை வைக்கிறீர்கள். வைராக்கியமா இருங்க. ஹல்லேலூயா. நீ வைராக்கியமா கிறிஸ்தவனாக நீ வாழாட்டி, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தை அளந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் கொண்டு அன்பு ஆண்டவரே, நான் என் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று ஒப்பு கொடுத்து, ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால, ஹல்லேலூயா, அந்த மூழ்கி ஞானஸ்தானத்தினால நீங்கள் இந்த உலகத்தின் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. திட்டமும் தெளிவுமாக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அன்பு பிள்ளை, ஹல்லேலூயா, பாருங்க, வெளிப்படுத்தல் 21 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:27 என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் யார் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா, ஞானஸ்தானம் எடுப்பதில் தயங்காதீங்க. ஹல்லேலூயா. உடனே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்படும். ஹல்லேலூயா. பேர் எழுதப்படும் பொழுது அன்பு பிள்ளை, நீங்களும் நான் யார் யார் எழுதப்பட்டார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க அழகாக இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:15 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. 20:15 என்ன சொல்கிறது பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களுக்கு காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லாட்டி, ஹல்லேலூயா, அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க அன்பு பிள்ளை. ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் முதலாவது எப்ப எழுதப்படும் என்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை தெய்வமாக கொண்டு, ஹல்லேலூயா, நான் இனிமேல் கர்த்தருக்காக ஜீவிப்பேன் சொல்லி ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால என் பாவம் நீக்கப்பட்டது என்ற அடையாளத்தோடு கூட நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளியோ, வானம் உனக்காக திறக்கப்படும். என் பிரியமான குமாரனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்று கர்த்தரே உன் நாமங்களை சொல்லி கூப்பிடுகிறவர், உன் பெயரை சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் உண்டு
உண்டாகும் போது பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் எழுதப்படுகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, முதலாவதாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதில் வைராக்கியம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக உங்களுடைய வைராக்கியம் எங்க இருக்க வேண்டும் என்றால், அதே வசனம் 12:11 சொல்கிறது, தங்கள் சாட்சியின் வசனத்தினால். ஹல்லேலூயா. வசனத்தினால் என்ன செய்யலாம்? சாத்தானை நீங்க ஜெயிக்கலாம். முதலாவதாக ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால அந்த சாத்தானை நீங்க ஜெயிக்கலாம். இரண்டாவதாக வசனத்தினால, ஆட்டுக்குட்டியான வசனத்தினால அந்த சாத்தானை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அல்ல அன்பு பிள்ளை, உண்மையாகவே வசனம் எங்க இருக்கு? அல்ல வசனம் எங்க அதிகமாக போதிக்கப்படும்? சபையில போதிக்கப்படும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, உண்மையாகவே நீங்க எதுல வைராக்கியமா இருக்கணும்? ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதிலே நீங்க வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. கத்த சொல்லி நான் வேற என்னத்தனம் உன்ட்ட கேட்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய நியாய பிரமாணங்களையும் என் கட்டளைகளையும் என் வார்த்தைகளையும் நீ கை கொள்வாயாக. ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். சிலர் என்ன செய்யறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், அவன் என்ன செய்வான், நான் இனிமேல் என்ன செய்வேன், என் பேர் எழுதப்பட்டாயிற்று, நான் என்ன செய்வேன், இனிமேல் பரலோக ராஜ்யம் போவேன். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, வசனத்தினால நீ காக்கப்படாட்டி, ஹல்லேலூயா, வசனத்தினால ஒவ்வொரு நாளும் நீ நடக்கப்படாட்டி, உன் பேரை தேவன் கிறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. யாத்திராகமத்தில் நீ பார்த்தீங்கன்னா, படிக்க வேணாம் அன்பு பிள்ளை, நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் இப்பொழுது நான் படித்த 33 இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் பேரை கிறுக்கி போடுவேன். ஹல்லேலூயா. பேர் எழுதப்படலாம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது பேர் எழுதப்படலாம். அன்பு பிள்ளை, ஒவ்வொரு நாளும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக உங்களை நீங்க ஆராய்ந்து அறிந்து. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அன்பு மகனே, ஏன் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த 8 ஜெபம் நான் பார்க்கும் பொழுது, அன்பு, லாக்டவுன்ல ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். ஒரு நாள் கூட வசனம் இல்லாமல் இல்லையே. ஹல்லேலூயா. வசனத்தோடு கூட நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைராக்கியமா நீங்க பிடித்துக்கொண்டு, இந்த வசனத்தை நீங்க வாயினால் அறிக்கையிடுங்க. வசனமே மற்றவர்களோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பேச 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 உங்க வாழ்க்கை வசனமாய் மாறும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறும் பொழுது அன்பு பிள்ளையே, சாத்தானை நீங்கள் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், அது போதும், அதோடு நான் போகல, ஆலயத்துக்கு நீங்க வரணுங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளையாக இருந்து, ஹல்லேலூயா, ஆலயத்தில் ஒன்றாக இணைந்து, ஹல்லேலூயா, வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எப்ப என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார், இன்றைக்கு இந்த நாள் என்ன வார்த்தையை பேசுவார், ஹல்லேலூயா, இன்னைக்கு நான் எந்த வார்த்தையில நான் கீழ்ப்படிவேன், ஹல்லேலூயா, எந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை பாருங்க, சிலர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அன்பு பிள்ளை, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பேர் ஒருபோது கிறுக்கி போடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் கிறுக்கி போடாமல் இருப்பார் என்றால், வசனத்தின்படி நீங்க நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க, பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, மோசையோட தான் அந்த மோசை இல்லைன்னு. ஹல்லேலூயா. அன்பு வசனம் இல்லை, ஹல்லேலூயா, பாவத்துக்குள்ளாக விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆண்டவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்க, அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா, வசனத்துல நீ வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்தின் மீது வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி உன் வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. வசனமே உன் வாழ்க்கை வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. அவ்வாறாக நீ மாறும்போது, ஹல்லேலூயா, அந்த பிசாசு சாத்தானை நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் லேசான ஒண்ணு அல்லங்க. 3:5-8 சொல்கிறது, அவன் யாரை தள்ளலாம், ஹல்லேலூயா, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. எப்படிடா அவனை தள்ளுறது, எப்படிடா அவனை கீழே விழ வைக்கிறது, எப்படிடா அவனை பரலோக ராஜ்யம் போகாம பாதாளத்துக்கு தள்ளுவது என்று அவன் உண்மையாகவே வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா, நீ வசனத்துல வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ எனக்கு வசனம் வரும், எப்போ நான் வசனத்தின்படி கேட்பேன், எப்போ வசனத்தை மற்றவர்களோடு கூட பேசுவேன், வசனமே உன் வாழ்க்கையாக மாறணும். ஹல்லேலூயா. வசனம் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஓ ரகம சந்தர ரபா, இந்த பிசாசானவை ஜெயிக்க தேவன் உனக்கு பலன் கொடுப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதலாவதாக ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தின் மேல, ஹல்லேலூயா, அடி முழுகி ஞானஸ்தானத்து மேல வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பேன் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு வைராக்கியத்தை குறித்து பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்ல, மீண்டும் அந்த முதல் பகுதியை வாசிப்போம். 12:11 முதல் பகுதி என்ன சொல்கிறது பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அன்பு பிள்ளை,
கடைசியாக வைராக்கியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. முதலாவதாக வைராக்கியமான மூழ்கி ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக வைராக்கியமான தேவனுடைய வசனம், ஹல்லேலூயா. வசனத்தின்படி நடப்பேன் ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை பாருங்க, மரணமே வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உண்மையாகவே யார் ஏதாவது சொல்லி ஞானிக்கு உன்னை சாகடிப்பேன், நீ ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடாது, ஆண்டவரை பின்வாங்கன்னு சொன்னாலும் சரி, ஹல்லேலூயா, என் உயிரே போனாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகனே, இது சாயங்கால வேளத்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுது, மோசமான காலத்துக்குள்ளாக வந்துட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாம் முத்திரை உடைக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. மூன்றாம் முத்திரை எதை காட்டுகிற? எக்கானமிக் கிரைசிஸ். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் தற்கொலை. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் சண்டை. ஏனென்றால் வேலை இழப்பு. ஹல்லேலூயா. வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, இந்த போராட்டம் போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான்காம் முத்திரை, மூன்றாம் யுத்தம் வரப்போது. ஹல்லேலூயா. நான்காம் முத்திரை உடைக்கும் காலத்துல இன்னொரு கொள்ளை நோய் வரும். ஹல்லேலூயா. நான்காம் முத்திரை உடைக்கும் காலத்துல இன்னும் பயங்கரவாதங்கள் வரும். ஹல்லேலூயா. நான்காம் முத்திரை உடைக்கும் கால பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். ஹல்லேலூயா. ஐந்தாம் முத்திரை ஆண்டோட ரகசிய வருகை. ஹல்லேலூயா. வி ஆர் சோ க்ளோஸ். ஹல்லேலூயா. ஆண்டோட வருகைக்கு அதி சமீபமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, பிசாசும் போராடுவான் உன் விசுவாசத்தை குலைக்கும்படியாக. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை, கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீக்கும் போடும்படியாக உன்னோடு கூட போராடி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அன்பு மகனே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்கள். ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும் பிசாசை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும் அதற்கு தப்பும்படி நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காரியம் செய்ய மாட்டேன், என் ஏசப்பாவை பற்றி கொள்வேன், ஏசப்பாவை பற்றி கொள்ள சொல்லிக்கிட்டு இருங்க. சொல்லும் போது அவன் ஓடிடுவான். ஹல்லேலூயா. நீங்க பயமுறுத்தும் போது கீழே விழுந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, இந்த பூமியில் தோல்வி அடைவீர்கள், பரலோக ராஜ்யம் உங்களால் முடியாது. ஹல்லேலூயா. திராத்து விழா அன்பு பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக என் மகனே, என் மகளே, எவ்வாறாக ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுவாரோ, கடைசி காலத்துக்குள்ள வந்துட்ட பிள்ளை, ஹல்லேலூயா, கட்டாயம் பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. கட்டாய பாடுகள் உண்டு. ஏன் பாஸ்டர் எப்படி பேசுறீங்க அன்பு பிள்ளையே? நான் வசனத்தை தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையை தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கடைசி காலம், ஹல்லேலூயா, பிரச்சனையை உன் விசுவாசத்தை குலைக்கிற காலத்துக்குள்ளாக வந்துட்டோம். ஹல்லேலூயா. விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலரை நான் உன் முன்பாக வைத்து விட்டு நான் போய்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலை வைங்க. ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. தானியேலுக்கு முன்பாக அரசாங்க சட்ட திட்டம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்ன அரசாங்க சட்ட திட்டம்? நீ ஆண்டவரை போய் தொழுது கொண்டால், ஆண்டவரை போய் ஜெபித்தா உனக்கு சிங்க கேபி. ஹல்லேலூயா. மரணம், ஹல்லேலூயா, மரணம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹி டோன்ட் பாதர். ஹல்லேலூயா. மரணத்தை குறித்து அவன் பயப்படல. ஹல்லேலூயா. மரணமே இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட வந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. வைராக்கியம் ஆண்டவரோடு இருந்தாங்க. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சிலை மீது நீ வணங்காட்டி, ஹல்லேலூயா, உன்னை எரி அறிய சூழ்நிலை போட்டுருவோம், எரிகிற அக்னியின் சூழல போட்டுருவோன்னு சொன்னாங்க. இதே டோன்ட் பாதர். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி. ஹல்லேலூயா. என் ஏசப்பாவோட அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை சிறைச்சாலை. ஹல்லேலூயா. எத்தனை முறை அடிகள். ஹல்லேலூயா. எத்தனை முறை உதைகள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை நிர்வாணத்தில் காணப்பட்டாராம், குளிரில் காணப்பட்டாராம், தள்ளப்பட்டாராம். அன்பு பிள்ளை எதுவா இருந்தாலும் சொல்றாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவுக்காக என் உள்ள என் வாழ்நாள் முழு சிறைச்சாலையில் இருந்தா கூட நான் ஏசப்பாவுக்காக ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு இன்ச் கூட நான் செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, உனக்கும் எனக்கும் என்ன வைராக்கியங்க இருக்கு? ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு கொண்டு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காட்டி பரவாயில்ல. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடும்ல. இந்த ராத்திரி ஆண்ட சொல்ற அன்பு மகனே, அன்பு மகளே, நித்திய நித்தியமாய் வாழ போற. ஹல்லேலூயா. தங்க தெருவில் நீ போக போகிறா. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்க போகிறா. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த உலகத்துல இந்த பாடுகளை சகித்து கொண்டு ஏசப்பாவுக்காக உறுதியாக இருப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி விழா ஆண்டோட பிரசனம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பேன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பாவோட பிரசனம் இறங்கி வருகிறதாக இருக்கும். இந்த ராத்திரி விழா கர்த்தர் கட்டாயம் உங்களோட உடன்படிக்கை செய்து எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது உன் நாமத்தை நான் கூப்பிடுவேன், உன் பேரை சொல்லி நான் அழைப்பேன். ஹல்லேலூயா. மத்திய வானத்தில் நீ காணப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. ரூத் ஒன்றாம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 1 அதிகாரம் 16-17 என்ன சொல்கிறது பாருங்க. ரூத் 1 அதிகாரம் 16-17 பக்கம் 335. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல்
உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க ரூத் எவ்வளவு டெடிக்கேட்டட், ஹல்லேலூயா, எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த ராத்திரி வெள்ள கத்தர் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத் உடைய சரித்திரத்தில் தான் இயேசப்பா பிறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ரூத்தை போல, ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க, என்னதான் வந்தாலும் சரி நான் உமோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல், மரணமே அல்லாமல், ஒரு அருமையான ஒரு வார்த்தை, மரணமே அல்லாமல். வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், வேற எதுவும் என்னை விட்டு பிரித்தால், கர்த்தர் அதற்கு சரியாகவும், அதற்கு சரியாகவும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே அல்லாமல், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வெள்ள அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட உடன்படி அடிகள் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, அப்பா நான் உமக்காக சகிப்பேன். அலேலூயா. நான் உமக்காக வாழ்வேன். அலேலூயா. ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், அலேலூயா, மரணமே வந்தாலும் சரி, அலேலூயா, அதன் தப்பித்துக் கொள்ளும்படியாக நான் பிரயாசம் எடுக்க மாட்டேன், என் கர்த்தருக்காக ஜீவிப்பேன். அலேலூயா. அன்பு பிள்ளை, யார் யார் வைராக்கியமாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிறீர்களோ அவர்கள் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் உலக பொருளுக்கு மேல, உலக ஆசீர்வாதத்துக்கு மேல, இன்னும் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாக, எல்லா காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, ஒரு நாள் வரப்போது. ஹல்லேலூயா. தி டே இஸ் கோயிங் டு கம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னதான் வந்தாலும் சரி, என் கர்த்தருக்காக ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, நிறைய கிறிஸ்தவங்க அப்படிப்பட்ட தீர்மானம் இல்லை, அதனாலதான் ஆண்டு தாமதித்துட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீ எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்குள்ளாக போறீங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகையினால நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, நான் வைராக்கியமா ஜீவிப்பேன் ராஜா. டெடிக்கேட்டட் கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. எதுவும் என்னை பிடிக்க முடியாதுன்னு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம், அடுத்த வாரத்துக்குள்ள ஆண்டோட வருகை இருக்கும் என்றால், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பரலோக ராஜ்யத்திலும் சந்திப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டோட நேராக ஒப்பு கொடுப்போம். வைராக்கியமான ஜீவிக்க போற, ஹல்லேலூயா, சின்ன பிள்ளைங்க வைராக்கியமா ஜீவிக்க போற, அல்லேலூயா, கர்த்தருக்காக நான் ஜீவிக்க போற, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. மீன் அந்த பாடல பாட இருக்க கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, அல்லேலூயா, இந்த இன்னல் துன்பம் மாறும். அன்பு மகனே, அல்லேலூயா, இந்த பாடுவதற்கு முன்பாக மீண்டும் ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை புரட்டி போடுகிற ஒரு காலம். அல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ளாக, அல்லேலூயா, போராடுகிற ஒரு காலம். அலேலூயா. விட்டு விடாதீங்க ஏசப்பா, விட்டு விடாதீங்க ஏசப்பா, விட்டு பின்பாக போகாதீங்க. அலேலூயா, அலேலூயா. வாலிபனே, அலேலூயா, உலக செல்வம் அல்ல, உலக ஆசீர்வாதம் அல்ல, அலேலூயா, கர்த்தருக்காக வா. அலேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பாயாக. அலேலூயா. உன் நண்பர்களை கண்டு மோசம் போகாதே. அலேலூயா, அலேலூயா. மற்ற மனிதர்களை கண்டு மோசம் போகாதே. அலேலூயா. ஆண்டு ஒப்பு கொடு, வைராக்கியமா இருப்பா. அலேலூயா. பின்வாங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். பின்மாற்றத்தோடு இருக்கும் வாலிபனே, இந்த ராத்திரி வெள்ள ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருக்காக ஜீவிப்பேன். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. பெற்றோர்களே, அல்லேலூயா, கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவிப்பீங்களா? அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அல்லேலூயா, அதிகாலையில் ஜெபிப்பேன், மதிய நேரத்தில் ஜெபிப்பேன், இரவுல ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஓ ரகமாமா. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் காலத்தை தாமதம் செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளும் காலத்தை தாமதம் செய்வது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இல்லாம இருக்கு. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வைராக்கியம் அப்பா ஒத்துக்கிட்டாலும் சரி, அம்மா ஒத்துக்கிட்டாலும் சரி, மனைவி ஒத்துக்கிட்டாலும் சரி, புருஷன் ஒத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தருக்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்டாத வைராக்கியமாக வசனத்துல இருப்பேன். வசனமே என் வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. என் வாயிலிருந்து வசனங்கள் புறப்பட்டு வரும். நான் எதை கேட்கிறனோ அதையே பேசுவேன். ஓ ரகபா ராமா சந்தர ரபா. உனக்குள்ளாக பேர்பட வைராக்கியம் வரும்போது,
அலேலூயா, பேர் சொல்லி உனி அழைப்பா அலேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று அலேலூயா, ஆண்டவர் வரப்போறாருங்க, இயேசப்ப வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். அலேலூயா, காலங்கள் இல்ல, காலங்கள் இல்ல, இந்த கொஞ்ச காலத்துல ஆச்சு, நான் வைராக்கியமா ஜீவிப்பேன் ஒப்பு கொடுங்க. அலேலூயா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவ பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்திரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்திரிப்பே. கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகை நடந்தேன் நான் பறவே. கஷ்டம் போற பசந்தரங்கள நான் மறைவே. சிவவுச்சருகே என்னை நடத்தி சென்றேன், தேவன் கண்ணீரை துடைத்திருவார். உலக உலகத்துல கண்ணீரின் வாழ்க்கையோ கலம்பாதீங்க. சிவவுச்சருகே உணர்ச்சி கண்ணீரை துடைப்பார், நீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா மகளே இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாவம் எந்த பணிந்தே ஆனந்த கண்ணீர் படித்தே. எந்த போட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பே. அழியும் கூடார இதை நம்பியார் கிடைப்பார். சொல்லுங்க, இந்த தேகம் அழியும் கூடார இதை நம்பியார் கிடைப்பார். பிதாவே வாசஸ்தலங்களுள் இயேசுவோடு நான் கூடியிருப்பே. என் பிதாவே வாசஸ்தலங்களுள் இயேசுவோடு நான் கூடியிருப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த நூற்பம் செயல்தோடும் முடியோ. இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். வழியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற தகப்பன, ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. எத்தனை பேர் வாஞ்சியோடு வாழ போறீங்க? வைராக்கியத்து கரங்களை உயர்த்தி வழியாக காணிக்கையாக படித்தே உமக்காக. எல்லா கரங்களை உயர்த்தி வழியாக காணிக்கையாக படித்தே உமக்காக. எங்கள் ஏற்றுக்கொள்ளும் அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. வைராக்கியமாக கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் போது
அல்லேலூயா. வசனத்துக்குங்களே ஒப்பு கொடுக்கும் பொழுது வசனமே எங்க வாழ்க்கையாக மாறணும். ஓ ரகாரா பாரா ரிபஷந்தரஹாரா பமுண்டாவதாக அல்லேலூயா. எங்கள் ஜீவனே போனாலும் சரி ராஜா அல்லேலூயா. கத்தரை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை அல்லேலூயா. கத்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை அல்லேலூயா. கடைசி காலத்துல தேவன் விசுவாசத்தை காண்பாரோ. ஓ ரகாரபா இனேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்லேலூயா. அன்பு பிள்ளை அல்லேலூயா அல்லேலூயா. உறுதியாக இருங்க, வைராக்கியமாக வாழ்ங்க அல்லேலூயா. கத்தருக்காக ஜீவிங்க, உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவராக காணப்படுவா அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறப்பா. கேட்ட வார்த்தைகள் பிள்ளைகள் உள்ளத்துல தங்கியிருப்பதாக. கடினமான ஒரு வார்த்தை இந்த கடினமான காலத்துல அல்லேலூயா பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா அல்லேலூயா அல்லேலூயா. என் இயேசுடைய பிரசன்னம் பிள்ளைகளை பலப்படுத்துட்டு ஜெபிக்கிறேன் அல்லேலூயா. எல்லா தீங்கிற்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அல்லேலூயா. அப்பா உங்களுடைய நிழல் எப்போது இருக்கட்டும் அல்லேலூயா. உங்களுடைய நிழலினால பூரண ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. திருக்கத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடுப்பா உடைய வருகை பிந்துமென்றால் அடுத்த வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வசனத்தினாலே ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை உடைய வருகை வரும் என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய பிரசன்னத்துல பரலோக ராஜ்யத்துல இன்பம் உள்ள எங்க இயேசப்பாவோடு கூட அங்கே ஜீவிக்க கிருபை தாங்க. திருக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமே பிரசன்ன நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.